Hi friends, welcome back to my channel Day by Day Lifestyle. Today special white vegetable pulao. In the pulao eppadi pannalam romba romba taste ah irukum eppadi pannalam idhukku enna enna ingredients theva ellame indha video la na ungaloda share pandren. Adukku munnal neenga nama channel ipo dhaan first time paakradha irundhalum already subscribe pannama paathittu irundhal odane subscribe pannunga. Pakkathile varra bell symbol la indha mari moon option kekku idhula mela irukka all top la irukka indha all option kuduttinga na na video podumbodhu la unga mobile ku notification varum. Pulao panna theviyana porulgal pathina vegetables first urlai kizhangu beans and carrot adoda pudina ullarnda pachai pattani adu vandu oora vechi eduthirken thakkali rendu periya vengayam cut panni eduthirken idoda spices ellame na eduthirken adavadhu patta lavangam yelakka mundri ginger garlic paste idhukku main pathina na iniki basmati rice eduthirken basmati rice vandu wash pannadukapra oru half an hour oora vechi eduthukanum. இந்த புலாவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீலியே பண்ணலாம் பட் நான் இன்னைக்கு ஆயில் அண்ட் கீ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதோட முந்திரி. முந்திரி வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் இதெல்லாம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புலாவ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம மிளகாய் பொடியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா ஒயிட் வெஜிடபிள் ரைஸ்ன்றனால அஞ்சு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கனாப்பில் சேர்த்துக்கங்க. அடுத்து வந்து நான் ஆனியன் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த புலாவுக்கும் பிரியாணிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான். புலாவ் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், பிரியாணி வந்து ஹெவியாக இருக்கும். பிரியாணியில் நம்ம இன்னுமே ஸ்பைசஸ் அதிகமாக சேர்ப்போம், மிளகாய்த்தூள், பிரியாணி மிக்ஸ் இதெல்லாம் நம்ம சேர்ப்போம். ஸோ இதெல்லாம் புலாவுக்கு கிடையாது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே மைல்டாக பண்ணுவோம். இப்போ நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நீங்கள் ஆனியன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அடி பிடிக்காது. தக்காளி வந்து நம்ம இந்த புலாவில் லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் அண்ட் கேரட், இதெல்லாமே சேர்த்தாச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து காய் எல்லாமே வந்து ஒரு 50% வந்து குக் ஆன பிறகு தான் ரைஸ் சேர்க்க போகிறோம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச புதினாவை சேர்த்தாச்சு. புதினா போட்டதுமே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அந்த பிரியாணி பண்ணும்போது புலாவ் பண்ணும்போதெல்லாம் அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான சால்ட்டு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன், ஏன்னா ஹோல் ரைஸுக்கு தேவையான சால்ட்டு வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ண பிறகு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து காய் ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் பச்சை பட்டாணியை சேர்த்துருக்கேன். இது வந்து ஓவர் நைட் ஊற வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்த பச்சை பட்டாணி. இது வந்து ரைஸோடு சேரும்போது உங்களுக்கு ஈவனாக குக் ஆகிடும். இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி வந்து லாஸ்ட்டாக சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம ரைஸை சேர்த்தாச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த பாஸ்மதி அதுக்கப்புறம் இந்த சீரக சம்பால்லாம் பண்ணும்போது இந்த தண்ணி மெஷர் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். பாஸ்மதி பொறுத்த மட்டில் 1:1 இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் இன்னும் அதிகமாக 1.75 அந்த ரேஞ்சில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக குக் ஆகிடும். என்னோடது வந்து ரைஸ் குக்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து குக் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். வாவ், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸ்டிக்கியாக ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ ஸ்டிக்கியாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புலாவ் வந்து இது மைல்டாக இருக்கனால இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா அதாவது பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு ஸ்பைஸியாக குருமா, இல்லை வந்து பன்னீர் பட்டர் மசாலா, மஷ்ரூம், இதெல்லாம் ஸ்பைஸியாக பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு புதுமையான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.